வணக்கம் ஓபிசி இடஒதுக்கீடு பிரச்சினைக்கு வழக்கு தொடுக்காத பாரதிய ஜனதா கட்சி தீர்ப்பு வந்ததும் பாஜகவுக்கு கிடைத்த வெற்றி என்று இந்த தீர்ப்பை உரிமை கோருவது எப்படி சரியாகும் இந்த அகில இந்திய தொகுப்பு என்பது உச்ச நீதிமன்றத்தினால் உருவாக்கப்பட்டது அப்போ உச்ச பாரதிய ஜனதா கட்சி அரசு தான் எண்பத்தி ஆறில் உருவான இந்த அகில இந்திய தொகுப்பில் முதல் முறையாக உச்ச கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு வருடங்கள் கழித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு தான் நாங்கள் ஓபிசிக்கு இருபத்தேழு பர்சன்ட் இடஒதுக்கீடை வழங்குகிறோம் என்று எழுத்துப்பூர்வமாக நாங்கள் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தோம் நேற்று நடந்த அந்த நேற்று வந்த தீர்ப்பில் வந்த வழக்கில் கூட இதையே நாங்கள் வலியுறுத்தினோம் நேற்று கொடுத்த தீர்ப்பில் கூட எதன் அடிப்படையில் இதை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசு ஏற்கனவே தொடர்ந்து இந்த ஏழு சதவீத இடஒதுக்கீடை நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம் உச்ச நீதிமன்றம் அதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னதை தொடர்ந்து தான் அரசாங்கம் தயாராக இருக்கிறது அதனால் இது அமல்படுத்துங்கன்னு நேற்று உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அப்போ அது யாருடைய முயற்சியினால் வந்தது என்றால் பாஜகவுடைய முயற்சினால் வந்தது தான் இது வந்துவிடும் என்று தெரிந்து கொண்டு செலவணிக்குமாரி வழக்கு முடிவடைய போகிறது என்பதை அறிந்து கொண்டு தான் இவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்ட ரீதியில் தங்களுக்கு அது சாதகமாக வேண்டும் என்று அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த வழக்கையே அவர்கள் தொடுத்திருக்கிறார்கள் இத்தனை வருஷமாக அவங்க ஏன் வழக்கு போடல இவ்வளோ வருஷம் ஆளுங்கட்சியாக இருந்தாங்கல்ல திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி அரசு எண்பத்தி நாலுலேருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷம் சும்மா இருந்துட்டு திடீர்னு இன்னைக்கு வந்து ஏன் செய்கிறாங்கன்னா அது காரணம் இதனுடைய ஓபிசி மக்கள் பாஜகவுக்கு பக்கம் சாயக்கூடாது என்ற சதித்திட்டம்தான் பொறாமை தான் வடநாட்டில் ராமர் அரசியல் பாஜகவுக்கு அரசியலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது ஆனால் தமிழகத்தில் அது எடுபடவில்லை தற்போது கருப்பர் கூட்டம் பிரச்சனையில் முருகனுக்கு ஆதரவான அலை வீசுகிறது தமிழகத்தில் முருகன் அரசியலை கையில் எடுக்கிறதா பாஜக இது தமிழகத்தில் இந்த மாதிரி தேவையில்லாத மத ரீதியான பிரச்சனையை மத ரீதியாக மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் என்ற போர்வையில் நடக்கக்கூடிய தவறான கேள்விகள் ராமர் என்பது இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் அப்போ கலாச்சாரத்தை நாங்கள் பேசினோம் என்றால் தமிழுக்கு முருகன் என்றால் அழகு அழகு பற்றி பேசக்கூடாதா அப்போ எப்படி வந்து ராமர் பற்றி ராமர் அரசியல் பண்ணாங்கன்னு என்ன அர்த்தம் இது இப்போ மத ரீதியாக இதை வந்து மதவாதம் செய்வது வந்து எதிர்கட்சிகள் அதனால் இந்த கேள்வியே தவறு அதே மாதிரி கருப்பரு கூட்டம் என்ன இப்போ கருப்பரு கூட்டத்துக்கு ஆதரவான கேள்வி மாதிரி தான் இது தெரியுது ஒரு ஒரு கடவுளை கேவலமாக மிக மோசமாக ஆபாசமாக அறுவறுக்கத்தக்க வகையில் பேசியிருக்கிறான் ஒரு அயோகியன் ஒரு கொல்லைக்கு ஒரு 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 கொடூர மனப்பான்மை கொண்டவன் ஒரு அயோகியன் காட்டுமராண்டி ஒரு முட்டாள் அந்த முட்டாள்கள் பேசியதை இது வந்து பிஜேபிக்கு சாதகமாக உபயோகிக்க பார்க்கிறான் என்று கேட்கிற அப்படி யார் கேட்டாலும் அது தவறு வன்மையாக கண்டிக்கத்தக்கது நாம் எங்களுடைய கடவுளுக்காக மற்ற மற்ற எந்த மதத்தினையும் நாங்கள் புண்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எங்களுடைய வழிபாட்டில் எங்களுடைய நம்பிக்கைகளை யாராவது சிதைக்க முயன்றால் உறுதியாக அவர்களையும் சிதைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அப்புறம் இதில் அரசியல் புகுத்து இப்போ புகுத்துவது தமிழகத்தில் உள்ள அரசியல்வாதிகள் தான் இதில் வந்து அரசியல் கட்சிகள் தான் இதில் வந்து நாம் மற்ற பிஜேபியை குறை சொல்வது தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பெரியார் ராமனை செருப்பால் அடித்தார் என்று காங்கிரஸ் பிரச்சாரம் செய்த போது திராவிட முன்னேற்றக் கழகம் வென்றது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணனை தவறாக வீரமணி பேசிவிட்டார் என்று பாஜக பிரச்சாரம் செய்த போது திமுக தான் வென்றது தொடர்ந்து திமுகவை இந்து விரோத கட்சி என்று அடையாளப்படுத்தும் செயல் திட்டம் வரும் சட்டமன்ற தேர்தலில் கை கொடுக்கும் என்று பாஜக நம்புகிறதா இல்லை இல்லை அதாவது அதுதான் மறுபடியும் மத ரீதியான விஷயங்களை வந்து இங்கு கிளப்புவது தவறு ஒன்று இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் ராமரை நாங்கள் அந்த மாதிரி செய்யவே இல்லை அப்படின்னு இதே வீரமணி தான் ரஜினிகாந்த் அவர்கள் துக்ளக்கு விழாவில் போது நீங்கள் பார்த்தீங்க எல்லா விவாதங்களில் நாங்கள் அந்த மாதிரி செய்யவே இல்லை நாங்கள் அது மாதிரிலாம் செய்யவே இல்லைன்னு வந்து அழுது புலமி நாங்கள் உண்டா இல்லையா அப்புறம் இன்றைக்கி வந்து வீரமணி நாங்கள் அன்றைக்கி செஞ்சோன்றாரு அப்போ எது உண்மை ரஜினிகாந்துக்கு பயப்படுறாரா வீரமணி கிருஷ்ணரை பற்றி பேசும்போது விருதாச்சலம் ரயில்வே நிலையத்தில் உதவாங்கினாரில்ல வீரமணி அப்போ இன்றைக்கி வந்து முருகரை பத்தி நாங்க பேசினா திமுக ஜெயிச்சோம்னா இந்த கேள்வியை யாருக்கிட்ட போய் கேட்கணும் ஸ்டாலினிடம் கேளுங்கள் முருகர் குறித்து அவதூறு செய்தால் திமுக வெற்றி பெறும் என்று வீரமணி சொல்கிறாரே அப்போ முருகர் குறித்து அவதூறு செய்வதை ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று நீங்கள் நியாயமாக கேட்க வேண்டிய கேள்வி ஸ்டாலின் அவர்களிடம்தான் வளர்ச்சி என்ற பெயரில் இயற்கை வளங்களை வணிக நோக்கில் விற்பனை செய்வதற்காக அனுமதி தருவது தான் தேசபக்தியா என்று பாஜகவின் மீது ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது இல்லை இது தொடர்ந்து கடந்த சில நாட்களாக அது இந்த இது வளம் வந்து கொண்டிருக்கிறது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் இப்போது ஏற்கனவே இருந்த சட்டங்களில் பலவிதமான மோசமான ஒரு விஷயங்கள்லாம் இருந்துச்சு அம்சங்கள் அதில் முக்கியமான அவனு சொல்கிறேங்க இல்லைங்க கிணறு வெட்டினம்னா சுற்றுப்புற சூழல் சான்றிதழ் வாங்கணும் அதாவது என்வைரன்மெண்ட் சர்டிஃபிகேட் கிணறு வெட்டணும்னா குடிக்க நீர் வேணும்னு கிணறு வெட்டினா வாங்கணும் விவசாயத்துக்கு கிணறு வெட்டினா வாங்கணும் சிறு குறு தொழில் செய்கிற சாதாரண இந்த மண்பாண்டம் செய்கிறவங்க அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் இது செய்யணும் அப்போ இதையெல்லாம் இப்போ எடுத்துருக்குறோம் சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு ஆதரவாக விவசாயிகளுக்கு ஆதரவாக அவங்க பல கஷ்டங்களை அனுபவிக்க கூடாது என்பதற்காக கிராமங்களில் பல்வேறு வேலைகள் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் பார்க்குறவங்களுக்கு அந்த அந்த மாதிரி திட்டங்களில் கூட இது இருந்துச்சு இப்போ அதையெல்லாம் நீக்கிருக்கிறோம் அதெல்லாம் நீக்கினா என்ன ஆகும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சின்ன விஷயத்துக்கு ஒரு கிணறு வெட்டினோம்னா அதுக்கு ஒரு ஆறு மாதம் கழித்து தான் நமக்கு தெரியும் அதுக்கு அந்த ஃபார்மாலிட்டி டிசைன் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு எவ்வளோ லஞ்சம் கொடுக்கணும்னு இப்போ அந்த லஞ்சமெல்லாம் லஞ்சம் ஊழலை ஒழிக்கிறது அதே மாதிரி எல்லைப்புறத்தில் நூறு கிலோமீட்டருக்குள்ளே சாலைகள் போட வேண்டும் அதற்கான கட்டமைப்புகளை பெருக்க வேண்டும் என்று சொன்னால் வெகு விரைவாக போட வேண்டும் என்று சொன்னால் அதையெல்லாம் எடுக்கணும் இந்த மாதிரியான நிர்பந்தங்கள் தேவையில்லை என்பது மிக தெளிவான விஷயம் நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி அப்போது இதை எதிர்ப்பவர்கள் இந்த தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு சிறிதளவும் அவர்களுக்கு அக்கறை இல்லை இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பிற்கு எதிராக இருக்கிறார்கள் அந்நிய சக்திகளுக்கு குறிப்பாக சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு துணை போகிறார்கள் இப்படி தான் இதை நம்ம சொல்லணும் அதே போல் என்ன சொல்கிறாங்க சார் ஃபார்மசூட்டிக்கல் அதாவது மருந்து கம்பெனிகளை வந்து திறந்து விட்டாங்கன்னு கொஞ்சம் கூட புத்தி இருக்குதான்னு கேக்குறேன் அதாவது கொரோனா காலத்தில் சில மருந்து தயாரிக்கக்கூடிய உற்பத்தியாளர்களுக்கும் அதே மாதிரி மருத்துவ உபகரணங்களை செய்வதற்காகவும் ஏ கேட்டகரியில் இருந்ததை பி ஒன்னுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அது கொண்டு வந்ததுனால என்னென்னா மருத்துவ உபகரணங்களும் அதே போல் இந்த மருந்துகளும் தயாரிப் தயாரிப்பதற்கான அல்லது அதை துவங்குவதற்கான காலம் வந்து சேமிக்கப்படும் செப்டம்பர் வரைக்கும் இதை வந்து ஒரு மாடிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க ஒரு அமெண்ட்மெண்ட் இதை வந்து திருத்தம் கொடுத்து இந்த நோட்டிஃபிகேஷனில் செப்டம்பர் இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் கம்பெனிகள் கொரோனாவிற்கான அந்த நம்ம அதை எதிர்க்கக்கூடிய பல்வேறு உபகரணங்களை மருந்துகளை தயாரிப்பதற்கான இந்த சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய முயற்சியில் இறங்கி இருக்கிறது அது காரணம் என்னென்னா இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அமெண்ட்மெண்ட்டு முதல்ல இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் எதுவுமே தெரியாத எதையோ பேசிக்கிட்டு யாரோ வந்து டிவியில் உட்காந்துக்கிட்டு முட்டாள்தனமாக உளறதுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இவங்க எல்லோரையும் கூட முந்நூற்றி ஐம்பது பாராளுமன்ற இடங்களை பற்றி மக்கள் எங்களுக்கு அருமையாக வாக்களித்திருக்கிறார்கள் இந்தியாவை பற்றியும் இந்திய மக்களை பற்றியும் இவர்கள் அனைவரையும் கூட நாங்கள் அதிகமாக கவலை கொள்வோம் அக்கறை கொள்வோம் அதனால் இந்த இஏஏ என்கிற இந்த சுற்றுப்புற சூழல் விவகாரத்தில் ஒரு மிகப்பெரிய மோசமான தரம் தாழ்ந்த மலிவான அரசியலை இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன அதை தயவு செய்து கொள்ளுங்கள் நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி மக்களுடைய உடல் நலன் கருதி அதே போல் விவசாயம் மற்றும் பொருளாதாரம் செழிப்பதற்காக பல விஷயங்களை அதில் நாம் சொல்லியிருக்கிறோம் ஒழுங்காக படிக்கணும் படிச்சுட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படி இல்லைனா தெரியாத உலருவதை கொள்ள வேண்டும் நன்றி